உடைக்கானல் குழுமை அனுபவிப்பதற்கு இந்த மார்க் பீடி குடிங்க. உலகத்தில் இப்படி போர்டு ஆறு இருக்கு, அதை படிக்கவும் ஆள் இருக்கு, வாங்கவும் ஆள் இருக்கு, போய்தான் எழுதியிருக்கு. பீடியின் பக்கம் தாவத்து நடக்குது சகோதரர்களே, அல்லாவின் பக்கம் தாவத்து இல்லை. அழுக வேண்டிய காலம் சகோதரர்களே. ஆகையினால கடைசியில தைரியமாக எந்திரிச்சு சொல்லணும், ஈஷா அல்லா நான் நாலு மாசத்துக்கு அல்லாவுடைய பாதையில போறேன். அதைரியப்படக்கூடாது சகோதரர்களே, எந்த காரணம் கொண்டு பலகீனம் அடையக்கூடாது. நம்முடைய வீரம் தீனுடைய வீரத்தை காட்டும். என்ன காட்டணும்? தீனுடைய வீரத்தை காட்டும். சோதர்களே, ஒரு மூமியனுடைய சாமர்த்தியம் என்ன தெரியுமா? தன்னை எல்லா இடத்துல ஒப்படைச்சிருந்தது. யா அல்லாஹ், நீ எப்படி சொல்றியோ அப்ப நான் நடக்கிறேன். இந்த உலகத்தில் நீ குறிப்பிட்ட காலத்துக்காக வந்திருக்கிறேன். நீ எப்ப கூப்பிடுவியோ அப்ப நான் வந்துருவேன். எப்ப கூப்பிடுவியோ அப்ப நான் வந்துருவேன். யாருக்கும் மாட்டேன்னு சொல்ற அதிகாரம் அல்லாஹ் கொடுக்கல. அல்லாஹ் நாடியபடிங்கிறத விளங்குறதுக்கு உலகத்தில் எத்தனையோ உதாரணம் இருக்கு சோதர்களே. புளிய மரத்தினுடைய இலை இருக்கு பாருங்க, புளிய மரத்து இலை எவ்வளவு சின்ன இலைங்க, இவ்வளவு சின்ன இலை. அதுவும் இலை தான், அதுவும் இலைதான். வாழ மரத்தோட இலையும் இலைதான். அதுல ஒரு ஆளே படுக்க வைக்கலாம். இதுல ஒரு ஆள் தொட்டு பார்க்கறது கூட இல்லை, அவ்வளவு சின்னது, நெகத்தளவு. இதுவும் இலைதான், அதுவும் இலைதான். இது ஏன் சின்னதா இருக்குதுன்னு உலகத்துல யாராவது சொல்லுவாங்களா? அது ஏன் அவ்வளவு பெருசா இருக்குதுன்னு உலகத்துல யாராவது சொல்லுவாங்களா? புல்லும் ஒரு வகையான தாவரம் தான். புல்லும் ஒரு வகையான தாவரம் தான். இந்த அசோக மரம் இருக்க நெட்டையா வளருது பாருங்க, அதுவும் ஒரு வகையான தாவரம் தான். இது ஏன் இப்படி நெட்டையா வளருது? அது ஏன் வளராமலே இருக்குது? அல்லாஹ் நாடியபடி. உலகத்தில் யாரையாவது காரணம் சொல்ல சொல்லுங்கள் சோதரர்களே. யாரையாவது 2000 இல்ல, உலகம் 4000 வரைக்கும் இருக்கட்டும், அல்லாஹ் நாடியபடிங்கிறதுல எந்த வித்தியாசம் இல்லை. அதனால சோதரர்களே, அல்லாஹ் தன்னை நம்ப சொல்லுகிறான். இன்னும் உலகத்தில் ஏராளமான வச்சு நான் சொல்லுவேன். வேப்பிலை கசக்குது, வேப்பிலை கசக்குது, அதே மாதிரி தான் இருக்கு கருவேப்பிலை. கொஞ்சம் கருப்பா இருக்கு வடிவம் எல்லாம், ரெண்டு ஒரே மாதிரி இருக்கிறதுனாலதான் பேர் வேப்பிலைன்னு வச்சிருக்கிறாங்க. இது கருப்பா இருக்கிறதா கருவேப்பிலை, இது வேப்பிலை. கருவேப்பிலை கிடைக்கல, சரி இந்த தடவை வேப்பிலை போட்டுக்கலாம் குஸ்காவுக்கு. விளக்கண்ண மாதிரி இருக்கு சோறு, சாப்பிட முடியுங்களா? விளக்க வேப்பண்ண மாதிரி, சரி வேப்பிலை போட்ட வேப்பண்ண மாதிரி ஆகி பக்கத்தில் கூட போக முடியாது. கருவேப்பிலை போட்ட மணக்கு, கருவேப்பிலை எங்க இந்த மணக்கு இப்படி மணக்குது, வேப்பிலை எங்க கசக்குது சொல்ல சொல்லுங்க. உலகத்தில் சொல்லுவாங்க, இவ்வளவு சொல்லுவாங்க, அது வேப்ப விதையிலிருந்து வந்துச்சு, இது கருவேப்ப விதையிலிருந்து வந்துச்சு, அட சரி இந்த விதையிலிருந்து ஏன் இப்படி வந்துச்சு, அந்த விதையிலிருந்து ஏன் இப்படி வந்துச்சு சொல்ல முடியுமா சகோதரர்களே? முடியாது. இதே போல இன்னும் உலகத்தில் அல்லாஹுத்தாலா படிப்பினை ஏராளமாக வச்சிருக்கிறார். ரோஜா மணக்குது, மல்லிகை மணக்குது, எத்தனையோ பூ மணக்குது. ஆனா எத்தனையோ பூ இருக்குது, பூவா இருக்குது மணக்கல. காகித பூ இருக்கு, காகித பூ இருக்கு, வாடாமல்லி இருக்கு, எத்தனையோ இருக்கு. இதுவும் பூதான், அதுவும் பூதான். ரோஜா இவ்வளவு மணக்குது, நினைச்சாலே இருக்குது. ஆனால் காகித பூ ஒரு மனமும் இல்லது, ஏன் தெரியாது. முதல்ல ஒரு மூமின் சொல்லணும், எனக்கு தெரியாது, என்னுடைய அல்லாஹ்வுக்கு தெரியும். நான் சொல்லலே, குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், வல்லாஹு யஅலமு வஅன்தும் லா தஅலமூன். இது ஏன், இது ஏன், இது ஏன், இது ஏன், ஏன் ஏன் என்று கேட்டால் கடைசி பதிலில் வாத்தான் இருக்கும், எனக்கு தெரியாது. இப்போ யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு தெரியும். வல்லாஹு யஅலமு, அல்லாஹ்வுக்கு தெரியும், வஅன்தும் லா தஅலமூன், உங்களுக்கு தெரியாது. குர்ஆன் அல்லாஹ் சொன்னது, நம்ம தெரியும் தெரியும் நினைக்கிறவங்களே வெளி வடிவும் தெரியும். இது இரும்பு, இது பித்தளை, இது வெள்ளி, இது தங்கம். இது ஏங்க இரும்பாச்சு, இது ஏன் வெள்ளியாச்சு, இது ஏன் தங்கமாச்சு சொல்ல தெரியுமா? தங்கத்துக்கு மட்டும் இவ்வளவு விலை, தங்கத்துக்கு மட்டும் இவ்வளவு விலை, இரும்புக்கு விலை இல்லை, தங்கத்துக்கு இவ்வளவு விலை, தங்கத்துக்கு ஏங்க இவ்வளவு விலை? கம்மியா கிடைக்குதுன்னு சொல்லலாம், வேண்டாம். கம்மியா கிடைக்கிறதுனால மட்டும் விலை வந்துடுறது இல்லையே. சரி, தங்கத்தினுடைய உபயோகம் என்ன? சாப்பிடலாமா? இல்லை, தாகம் அடிச்சா கரைச்சு குடிச்சுக்கலாமா? இல்லையே. பெரிய வேலை அல்லாஹுத்தால துறைமன்ஷா, யாரை நாடுகிறானோ கண்ணியப்படுத்துகிறான், யாரை நாடுகிறானோ கேவலப்படுத்துகிறான். தங்கத்துக்கு இந்த கண்ணியை நான் கொடுப்பேன் நல்லா வச்சுதான், அதனால அதுக்கு மரியாதை. பித்தளைக்கு இதான் மரியாதை, பித்தளையே அதே நேரம் தான். பித்தளை தங்கத்தை பார்த்து பித்தளை எழுச்சிச்சான்னு சொல்லுவாங்க. ரெண்டு ஒரே கலர் தான், ரெண்டு ஒரே கலர் தான். ஆனால் இதுக்கு இந்த மரியாதை இல்லை, அதுக்கு அந்த மரியாதை. ஆனா தங்கத்துக்கு ஒரு சிவத்தெல்லாம் கொடுத்திருக்கிறான், எந்த காலத்திலும் அது என்ன ஆகிறது இல்லைங்க, அதாவது பழசாயிரது இல்லை. தங்கம் ஒண்ணு பழ